வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது லலிதாம்பிகை ராஜசேகர். இன்றைய முக்கிய செய்திகள். கோவை அசோக் நகர் பூங்காவில் குழந்தைகள் கையில் கைபேசி இல்லை, பதிலாக வீரம் விதைக்கும் சிலம்பக்கம்பு. பூங்கா நண்பர்களின் சாதனையால் உருவான சிலம்ப பயிற்சி. விருதுநகர் சாத்தூர் ஆற்றின் ரயில் பாலத்தின் தண்டவாளம் புதுப்பிக்கும் பணியால் அடைபட்டு இருந்த பாதை பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது. கிராம மக்கள் மகிழ்ச்சி. குளத்துக்கு நடுவில் வீட்டை கட்டி கொண்டு தண்ணீர் வருகிறது என்று குளக்கரையில் நின்று அழுவது நியாயமா? படிக்காதவர் மட்டுமல்ல, படித்தவரிடம் ஏமாற்றும் ரயில் நிலைய நடைமேடை கடைகள். தண்ணீர் பாட்டிலின் விலை 15 ரூபாய்க்கு பதில் 20 ரூபாய். விரிவான செய்திகள். வீரத்தை விதைக்கும் கம்பு சுழற்றும் பயிற்சிகள் குறைந்து வரும் நேரத்தில் கோவையில் அசோக் நகரில் இருக்கும் பூங்கா நண்பர்கள் சார்பாக வீரம் விளையும் விளையாட்டான சிலம்பம் பயிற்சியை குழந்தைகளுக்கு சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. இந்த ஊக்க விளையாட்டை தனது ஆசான் பெயரில் சிலம்பம் வாத்தியார் வஞ்சிமுத்து இளைய தலைமுறைக்கு பயிற்சியை பாதுகாப்பாக வழங்கி வருகிறார். இதில் விளையாட்டில் ஊற்றாக இருக்கும் குழந்தைகளுடன் பூங்கா நண்பர்கள் அமர்ந்திருப்பதை காண்கிறீர்கள். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும் சாத்தூர் ஆற்றின் குறுக்கே ரயில்வே பாலம் உள்ளது. இதில் பாலத்தின் அருகில் 2 மயானங்கள் இருக்கிறது. அதில் பாலத்தின் அடியில் இருக்கும் பாதையை 40 கிராம மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தண்டவாளம் புதுப்பிக்கும் பணி என்று சொல்லி ரயில்வே நிர்வாகம் பாதையை அறிவிப்பில்லாமல் அடைத்து வைத்தது. இதனால் கிராம மக்கள் வழியின்றி தவித்தார்கள். இதை சீர்படுத்த கோரி சாத்தூர் MLA ரகுமான் ரயில்வே மேலாளர் பத்மநாபனை நேரில் சந்தித்தார். அதைத் தொடர்ந்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் பாதை மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. தண்ணீர் வீட்டை அடித்துச் செல்வதாக சொல்லப்படும் நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் இருக்கும் திருமங்கலத்தில் குளத்துக்குள் வீடு கட்டி இருக்கும் கொடுமையை பார்க்கிறீர்கள். இதில் குளவி கூட்டில் கல் எறிந்துவிட்டு அது கொட்டுகிறது என்று சொல்வது போல் குளத்தில் வீடு கட்டிவிட்டு கரையில் நின்று கதறுவது நியாயமா? இதில் குளத்துக்குள் வீடு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் ஜபம் நடத்தும் ஜபக்கூடமும் தண்ணீரில் மிதப்பதை பாருங்கள். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது எனும் வார்த்தையை உண்மையாக்கி இருக்கிறார்கள். அதாவது ரயில் நிலையங்களில் தண்ணீர் பாட்டிலில் விலை 15 என்று எழுதி வைத்துக் கொண்டு மதுரை ரயில் நிலையத்தில் 2/1/2023 மதியம் படிப்பு திறன் இல்லாத ஒரு பெண்ணுக்கு தண்ணீர் பாட்டில் 20 ரூபாய் என்று விற்பனை செய்த பகல் கொடுமையை களத்தில் காண முடிந்தது. நீர் மாசுபட்டால் சுத்திகரிப்பு செய்யலாம், ஆனால் மனிதன் மனது மாசுபட்டு கிடக்கிறது, என்ன செய்வது? தினசரி நாட்டு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நாட்டுப்பற்றாளன் செய்தி சேனலை யூடியூபில் காணுங்கள்.